ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 19/11/2018 திங்கட்கிழமையிலிருந்து 23/11/2018 வெள்ளிக்கிழமை வரைக்கும் பங்குச்சந்தை எப்படி இருக்கும், அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, கூடவே இந்த வாரத்துக்கு உகந்த பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாமும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போன வாரம் வந்து செய்திகளும் நிகழ்வுகளும் தான் சந்தையின் போக்கை நிர்ணயிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம். அதே மாதிரி 10,580 அப்படிங்கிற லெவலை தாண்டி நிஃப்டி மேலேயே இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலான 10,650 10,700 அப்படிங்கிற லெவலுக்கு போகணும். அதே மாதிரி இந்த வாரம் வந்து 10,650 அப்படிங்கிற லெவல் ட்ரேட் ஆச்சுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 10,640 அப்படிங்கிற லெவல்களை தொட்ட நிஃப்டி வந்து வாரத்தோட இறுதியில் வாராந்திர ரீதியாக 97 புள்ளிகள் ஏற்றத்தோடு முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த வாரம் வந்து 4 நாள் ட்ரேடிங் தான். 23/11/2018 வெள்ளிக்கிழமை குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு பங்குச்சந்தை விடுமுறை. ஸோ திங்கட்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் தான் ட்ரேடிங் இருக்குது அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். ஸோ இந்த வாரம் வந்து 10,650 அப்படிங்கிற லெவலுக்கு மேலேயே இருந்தால் மட்டும்தான் ஏற்றம் தொடர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இன்னமும் 2க்கும் மேற்பட்ட வால்யூமுடன் கூடிய க்ளோசிங் வந்து 10,650 மேல் நடந்தால் மட்டும்தான் 10,825 வரை சென்று திரும்ப வாய்ப்புள்ளது. சப்போஸ் மார்க்கெட் வந்து நியூஸும் அப்பப்போ நடக்கிற நிகழ்வுகளும் இறக்கத்தை கொண்டு போய் இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா 10,540 அப்படிங்கிற லெவல்லையே ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த வாரம் பெரிய அளவிலான டேட்டா வெளியீடுகள் எதுவும் இல்லாத வாரத்தினை நாம் எதிர்கொள்ள போகிறோம். ஸோ ஒவ்வொரு நியூஸும் அப்பப்போ நடக்கிற நிகழ்வுகளும் தான் சந்தைய போக்கையே நிர்ணயிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக அளவிலான வாலட்டாலிட்டி செய்திகளால் வரக்கூடும் அப்படிங்கிறதையும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் இன்ட்ராடேயில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்கலாம் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்க மட்டும் ரிஸ்க் எடுக்கலாம், மற்றபடி ஸ்டாப்லாஸோட ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் நமக்கு, இந்த வாரத்துக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு எக்ஸ்பைரி இருக்குது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில். ஸோ அதையும் நாம் கவனித்து அதுக்கு உகந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ஸோ மற்றபடி இந்த போன வாரம் நடந்த ட்ரேடிங்கை ஒரு கிளான்ஸ் பார்த்தோன்னா, 5 நாள் நடந்த ட்ரேடிங்கில் திங்கட்கிழமை ஒரு பெரிய நெகட்டிவ் கேண்டிலை கொடுத்தது. அதுக்கு அடுத்த நாள் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய க்ரீன் கேண்டிலை கொடுத்தது. ஆனால் அதோட க்ளோசிங்கை வந்து செவ்வாய்க்கிழமை அது கொண்டு வரல. ஸோ அதுக்கப்புறமா ஒரு நெகட்டிவ் கேண்டிலாக க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்த லெவல் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி இந்த வாரம் வந்து ஓவராலாக ஒரு பாசிட்டிவ் கேண்டிலை கொடுத்துருக்கு. ஸோ தொடர்ந்து 3வது வாரம் ஒரு பாசிட்டிவ் கேண்டிலை கொடுத்துருக்கிறது, அடுத்தடுத்த கட்டம் எப்படி போகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் மார்க்கெட் வந்து 10,607 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,695 அப்படிங்கிற ஹையை தொட்டிருந்தாலும் 10,440 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 10,682 அப்படிங்கிற க்ளோசிங் ப்ரைஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த க்ளோசிங்கை வச்சு இந்த வாரத்துக்கான பைவோட் லெவல் முதல் சப்போர்ட் லெவல் 10,517 ஆகவும், செகண்ட் சப்போர்ட் லெவல் 10,351 ஆகவும், தேர்ட் சப்போர்ட் லெவல் 10,254 ஆகவும் இருக்கலாம். முதல் ரெசிடென்ஸ் லெவல் 10,771 ஆகவும், செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 10,861 ஆகவும், தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 10,958 ஆகவும் இருக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 25,816 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 26,332 அப்படிங்கிற ஹையை தொட்டிருந்தாலும் 25,384 லோவை பிரேக் பண்ணாமல் 26,245 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு நாம் இந்த வாரத்துக்கான பைவோட் லெவல் பார்த்தோன்னா, முதல் சப்போர்ட் லெவல் 25,642 ஆகவும், செகண்ட் சப்போர்ட் லெவல் 25,039 ஆகவும், தேர்ட் சப்போர்ட் லெவல் 24,677 ஆகவும் இருக்கலாம்.
முதல் ரெசிடென்ஸ் லெவல் 26,591 ஆகவும், செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 26,936 ஆகவும், தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 27,298 ஆகவும் இருக்கலாம். இதெல்லாம் நாம இந்த வாரத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ மற்றபடி டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா 23ஆம் தேதி இந்தியாவில் ஃபாரக் ரிசர்வ் டேட்டா வருது. அமெரிக்காவில் 21ஆம் தேதி டூரபிள் குட்ஸ் ஆர்டர்ஸ் மந்த் ஆன் மந்த் டேட்டா வருது. அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் அக்டோபர் மாதத்துக்கான டேட்டா வருது. யூகேல சிபிஐ இண்டஸ்ட்ரியஸ் ட்ரெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் 20ஆம் தேதி நவம்பர் மந்த்துக்கான டேட்டா வருது. ஸோ இதுதான் வந்து இந்த வார வரப்போகிற முக்கிய பொருளாதார டேட்டா. ஸோ மற்ற டேட்டாஸ் எல்லாமே நம்ம அன்னன்னைக்கு ட்ரேடிங்கோட எண்டில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பக்கம் வந்தோம்னா, விலை மற்றும் வால்யூம் டேட்டா அடிப்படையில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்குகள் விலைகள் மற்றும் வால்யூம்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 16ஆம் தேதி நவம்பர் மாதம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடந்த வியாபாரத்தோட இறுதியில் இருந்த நிலையை வச்சு கணிச்சிருக்காங்க. ஸோ கடந்த 5 நாட்கள் ட்ரேடிங்கை வச்சு வரப்போகிற வாரத்துக்கு உகந்த பங்குகள் அப்படின்னா இண்டோ ஸ்டாரு, அதுக்கப்புறம் ஐபிசிஏ லேபு, அதுக்கப்புறம் எஸ்இ கியூனண்ட், அதுக்கப்புறம் எம்சி டோவல், உஷா மார்ட், என்ஆர் பியரிங், ஜிஎஸ்எஸ், யூபிஎல், பாரத் ஃபார்க். அடுத்தது ரிலேட்டிவ் மொமெண்டம் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அளவீட்டில் பார்த்தா இந்த பங்குகளை ட்ரேடிங்க்கு கவனிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி, டெக் மகேந்திரா, யூபிஎல், ஆர்பிஎல் பேங்க், என்ஆர் பியரிங், அத்தானி டிரான்ஸ்போர்ட், ஃப்ரெட்டெல், அதுக்கப்புறமா வந்து ஐபிசிஏ லேப், ஜிஆர்யூஹெச், ஏஷியன் பெயிண்ட், எஸ்இ கியூனண்ட், அதுக்கப்புறமா ஜிஎஸ்எஸ், எஃப்இஎல். ட்ரேடிங் வால்யூம் வந்து கணிசமான அளவில் அதிகரித்த ஸ்டாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கவனிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரெடிங்டன், ஏயூ பேங்க், என்ஆர் பியரிங், எம்என்எஃப் ஃபினான்ஸ் குரூப், சிஇஎஸ்இ. அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வால்யூம் அதிகரித்த ட்ரேடர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த பங்குகள், விலையும் வால்யூமும் அதிகரித்த ஸ்டாக்குகளில் வந்து பாரதி ஏர்டெல், சக்குமா, சிஜிசிஎல். டெக்னிக்கல் அனலைஸ் அடிப்படையில் கவனிக்க வேண்டிய பங்குகளை குறிப்பிட்டிருக்கிறது வந்து புல்லிஷ் எம்ஏசிடி கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸில் வந்து அரவிந்த், பவர் கிரிட், லுப்பின், அதுக்கப்புறமா சிஇஎஸ்சி. பியரிஷ் எம்ஏசிடி கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்குகள் வந்து அத்தானி பவர், ஹிண்டால்கோ, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, பெட்ரோநெட், பலராம் சீனி, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல், ஜிஎஸ்எஃப்சி, ஜேகே பேப்பர், ஹெச்எஸ்சிஎல், இன்டிலெக்ட், அதுக்கப்புறமா கிராஃபைட். ஆர்எஸ்ஐ, இஎம்ஏ புல்லிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்குகளை கவனிக்க வேண்டிய பங்குகள் வந்து மதர் சுமி, ஃபெடரல் பேங்க், அரவிந்த், சிப்லா, இந்தியன் பேங்க், ஆந்திரா பேங்க், ராஜேஷ் எக்ஸ்போர்ட், இந்தியன் ஹெச்யூஎம்இ, அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க். ஆர்எஸ்ஐ, இஎம்ஏ பியரிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்குகளில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஐசிஐசிஐ பேங்க், டிஹெச்எஃப்எல், ஐஓசி, ஓஎன்ஜிசி, டாடா ஸ்டீல், ஆர்இசி லிமிடெட், ஹின் பெட்ரோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஹெச்டிஐஎல், ஹெக்ஸாவேர், அதுக்கப்புறமா வந்து எம்என்எம் ஃபினான்ஸ். வாங்கி விற்பதற்கு டெக்னிக்கல் பொசிஷன்களை கொண்டிருக்கும் ஸ்டாக்குகள் வந்து பேங்க் ஆஃப் பரோடா, பாரதி ஏர்டெல், யூனியன் பேங்க், ரிலையன்ஸ், கெனரா பேங்க், சிண்டிகேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, கோடாக் பேங்க், ஐடிஎஃப்சி, டிவிஸ் லேப், ஆர்பிஎல் பேங்க். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நாம இன்ட்ராடேக்கு கவனிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த அடுத்த இந்த வாரம் எப்படி ட்ரேடிங் இருக்கும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்போ மெயிலோ பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். ஹாப்பி ட்ரேடிங். இந்த வாரம் உங்களுக்கு ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும். தேங்க்யூ.